பொதுக்காலம் 15 வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். 12 அதிகாரம் 37 42 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் ராம்சேசிலிருந்து சுக்கேத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். இவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ 600,000 பேர் ஆவார். மேலும் அவர்களோடு பல இன பெருந்திரளும் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை என்று பெருந்தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன. எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்டது புளிப்பற்ற அப்பங்கள், ஏனெனில் மாவு இன்னும் புளிக்காமல் இருந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டதாலும் சற்றும் தாமதம் செய்ய இயலாமல் போனதாலும் தங்களுக்கென்ன வலி உணவு தயாரித்து வைத்திருக்கவில்லை. எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் 430 ஆண்டுகள். 430 ஆண்டு முடிவு பெற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டினின்று வெளியேறியது. எகிப்து நாட்டினின்று அவர்களை வெளியேற செய்த போது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 12 வசனங்கள் 14 தொடக்கம் 21 வரை. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லோரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன், இவர் மக்கள் இனங்களுக்கு நீதியை அறிவிப்பார், இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்ப மாட்டார், நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நிறைந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார், எல்லா மக்கள் இனங்களும் இவர் பேரில் நம்பிக்கை கொள்வர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை: விளிம்பில் இருப்பதை விழ செய்ய நிறைய பேர், விழுந்துவிட்டால் போதும் மூடி புதைத்துவிட நிறைய பேர், சற்று நெறிந்ததை முற்றிலுமாக முறித்து விடுவதும், திக்கித் திணறி எரியும் திரியை தூண்டி துளக்காமல் உடனே அணைத்து விடுவதும் பலருக்கு கைவந்த கலை. இன்றைய சமுதாயத்தில் எல்லோரும் எளிதாக இதை செய்து விடுகின்றனர். சந்திக்கும் தேவையில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் உன் உறவாக, உன்னுடைய ஒரே ஆடாக எண்ணி உன்னால் முடிந்த அத்தனை முயற்சிகளையும் முறைகளையும் தாண்டி செய். இது மனிதம், இது கிறிஸ்தவம். கடவுள் உங்களை தூண்டி துளக்குவார். தினமும் தெரு வீதிகளில், செய்தித்தாளில், தொலைக்காட்சியில், ஊடகங்களில் எத்தனை குழந்தைகள் உதவி கேட்டு குரல் கொடுக்கின்றனர், எத்தனை முதியவர்கள் உதவி கேட்கின்றனர். இந்த முறிந்த நாணல்களில் ஒன்றை நீங்கள் வலுப்பெற செய்யலாமே. இத்தகைய புகையும் திரிகளில் ஒன்றை நீங்கள் தூண்டி துளங்க செய்யலாமே. இறைவா, இந்த நல்ல வாய்ப்பை நான் பயன்படுத்த மனதை தாரும் என வேண்டுவோம். Thank you.